ஓம் சாந்தி. 29/4/2023 இன்றைய முரளியின் முக்கிய காரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் தான் சிரேஷ்டமானதாக சிறந்தவர்களாக ஆக்கும். பரவழி அல்லது மனவழி சாபக்கேட்டிற்கு உள்ளாக்கிவிடும். எனவே ஸ்ரீமத்தை ஒருபொழுதும் மறக்காதீர்கள். கேள்வி: சதோப்பிரதான முயற்சியாளர்கள் யார், மேலும் தமோ பிரதான முயற்சியாளர்கள் யார்? இருவருக்கும் இடையே என்ன வித்தியாசம்? பதில்: சதோப்பிரதான முயற்சியாளர்கள் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி எடுப்பதற்கான முயற்சி அல்லது உறுதி எடுக்கிறார்கள். அவர்கள் நினைவில் இருப்பதற்கான பந்தயம் மேற்கொள்கிறார்கள், மேலும் முதல் நம்பரில் செல்வதற்கான லட்சியம் கொள்கிறார்கள். தமோ பிரதான முயற்சியாளர்கள் எது அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அப்படி நினைக்கிறார்கள். நல்லது. பிரஜைகளாக ஆகிறோம் என்றால் பிரஜையே சரி என்பார்கள். அவர்களுக்கு முன்னால் மாயையினுடைய எப்பேற்பட்ட தடை வருகிறது என்றால் நாள் போக்கில் பந்தயத்திலேயே இருந்து வெளியேறி விடுகிறார்கள். மனிதர்கள் சத்தியுகத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று நினைத்து விட்டுள்ளார்கள். எனவே 5000 வருடங்கள் எப்படி என்று நீங்கள் கணக்கு கூறுகிறீர்கள். மேலும் இது எல்லையில்லாத வேள்வியாகும். இதை எல்லையில்லாத சீட், அதாவது முதலாளி, இயற்றியிருக்கிறார். இவ்வளவு காலம் எந்த ஒரு வேள்வியும் நடப்பதில்லை. 5-5 நாட்கள் அல்லது ஒரு மாதம் வேள்வி நடத்துகிறார்கள். உங்களுடைய எக்ஸமோ எத்தனை வருடங்களாக நடந்து வருகிறது? தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார், மறந்து விடாதீர்கள் என்று கூறுகின்றார். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடிக்கிறோம் என்பதை ஒரு சிலர் ஒரேடியாக மறந்து விடுகின்றனர். வரதான் ஆன்மீக எக்ஸசைஸ் மூலம் சுமையை முடிவடைய செய்யக்கூடிய சமமானவர் மற்றும் சமீபமானவராகிய ஸ்லோகன் தன்னுடைய வாழ்க்கை என்ற மலர் செண்டு மூலம் தெய்வீகத்தன்மையின் நறுமணத்தை பரப்புவதுதான் குணமூர்த்தி ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் என்னவென்று பார்ப்போம். மனச சேவை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையாகும். எந்தளவு நீங்கள் மனதால் பேச்சால் முன் உதாரணமாக ஆகின்றீர்களோ அந்தளவு முன் உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ச்சிக்கப்படுவார்கள். திட எண்ணம் வையுங்கள், அப்போது சேவை சகஜமாக நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் 84 பிறவிகள் மேலும் மறுபிறவி பற்றிய ஞானம் கொடுக்கின்றார். அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பகவான் கூறுகின்றார், பகவான் என்று நிராகாரமானவருக்கு கூறப்படுகிறது என்பதோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஜீவாத்மாக்கள் அவசியம் மறுபிறவி எடுக்கிறார்கள். மனிதர்கள் மறுபிறவி எடுக்கிறார்களா என்று எந்த ஒரு சந்நியாசியிடம் கூட கேட்டு பாருங்கள். புனர்ஜென்மம் எடுப்பது இல்லை என்று கூற மாட்டார்கள். இல்லை என்றால் 84 லட்சம் பிறவிகள் என்று எப்படி கூறுகிறார்கள்? நீங்கள் மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். இதுவும் மிக சரியானதாகும். ஆத்மா சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இவ்வாறு செய்து செய்து மனிதர்கள் 84 லட்சம் பிறவி எடுப்பதில்லை. ஆனால் 84 பிறவிகள் தான் எடுக்கிறார்கள். இதிலிருந்து என்ன நிறுவனம் ஆகிறது என்றால், முதல் பிறவி அவசியம் மிகவும் நல்லதாக சதோ பிரதானமாக இருக்கும். கடைசியில் சீச்சி தமோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள். 16 கலையிலிருந்து பிறகு 14 கலை, அதன் பிறகு 12 கலை ஆகிக்கொண்டே போகும். அவசியம் புனர்ஜென்மம் எடுப்பார்கள். நல்லது. பரம்பிதா பரமாத்மா புனர்ஜென்மம் எடுத்துள்ளாரா? இல்லை. பிறப்பு இறப்பு அற்றவர்.
என்று கேட்க வேண்டும். பாருங்கள், இந்த பாயிண்ட் குறிப்பு மிகவும் சூட்சமானதாகும். பிறப்பிறப்பு அற்றவர் என்று கூறுகின்றார்கள் என்றால் சிவஜெயந்தியின் நிரூபணம் ஆவதில்லை. சிவஜெயந்தியே கொண்டாடப்படுகிறது என்று கூறுவார்கள். ஆம், சிவஜெயந்தி இருக்கிறது, ஆனால் பிறப்புடன் எதற்கு மரணம் என்று கூறப்படுகிறது? அது இருப்பதில்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், இன்றைய முறையில் 8 மணி நேரம் சேவை செய்யுங்கள் என்று. அதை பற்றி விளக்கம் பார்ப்போம். பாபா, நாங்கள் உங்களுடைய நினைவில் இருப்போம். எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. எப்படி அரசாங்க சேவையில் கூட 8 மணி நேரம் இருக்கிறார்கள் அல்லவா? எனவே இதில் கூட 8 மணி நேரம் இருங்கள். சிருஷ்டியை சொர்க்கமாக ஆக்குவது எவ்வளவு பெரிய சேவையாகும். தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்கள், மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். அவ்வளவே. 8 மணி நேரம் சேவை செய்தீர்கள் என்றால் முழு ஆஸ்தி பெறுவீர்கள். இவ்வாறு நினைவு செய்து செய்து உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகும். 8 மணி நேரம் நீங்கள் இந்த சேவையில் கொடுங்கள். 16 மணி நேரம் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். கூடுமான வரை அடிக்கடி நினைவில் இருங்கள். நினைவோ எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து செய்யலாம். எல்லாவற்றையும் விட நல்ல நேரம் உங்களுக்கு அதிகாலை நேரம். அந்த நேரத்தில் உறங்குவது கூடாது. அதிகாலையில் எழுந்திருப்பது, சிந்தியில் கூறுவார்கள், மிக உயர்ந்த நேரம், நல்ல நேரம். அந்த நேரத்தில் வாயுமண்டலம் மிக நல்லதாக இருக்கும். ஆகவே 8 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் உறக்கம் போதுமானது. கர்மயோகிகள் அல்லவா? இரவு 10 மணிக்கு உறங்கிவிடுங்கள், 2 மணிக்கு எழுந்திருங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். 2 மணிக்கு எழுந்திருக்க முடியவில்லை என்றால் 3 மணிக்கு எழுந்திருங்கள், இல்லது 4 மணிக்கு எழுந்திருங்கள். அது முதல் தரமான நேரமாகும். முற்றிலும் அமைதி இருக்கும். எல்லாரும் அசரவி ஆகிவிடுவார்கள். அந்த நேரத்தில் மிகவும் நிசப்தமாக இருக்கும். மூலவதனம் போலவே ஆகிவிடுகிறது. எல்லாருமே இறந்து விட்டது போல் தோன்றுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்த நினைவு பக்குவமாக ஆகிவிடும். அமிர்த வேளையின் நினைவு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாபா பெரும்பாலும் இரவு விழித்து கொண்டே இருப்பார். ஸ்தூல காரியங்களில் வரும்பொழுது தலை பாரமாகிவிடுகிறது. சூட்சும சேவையில் களைப்பு ஏற்படுவதில்லை. சம்பாத்தியம் களைப்படை செய்யுமா என்ன? சம்பாத்தியத்தினாலேயே குஷி ஏற்படும். எனவே அதிகாலையில் எழுந்து நினைவு செய்தால் மிகுந்த சம்பாத்தியம் உள்ளது. ஓம் சாந்தி.